ஜல்லிக்கட்டு நடைபெறாததற்கு முந்தைய காங்கிரஸ் அரசே காரணம் என கூறப்படுகிறது என செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெயந்தி நடராஜன், காங்கிரஸ் ஆட்சியின் போது அப்போதைய அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் தான் அத்தகைய உத்தரவை பிறப்பித்ததாக தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு நடக்காத காங்கிரஸ் கட்சி தான் வந்து குற்றச்சாட்டு வைக்கப்படுது பிஜேபி. ஆமா, நான் வந்து நான் எம்ஓஇ அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட்ல அமைச்சரா நான் நியமிக்கப்படுறதுக்கு முன்ன இந்த வந்து திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் இந்த உத்தரவை அவர் பிறப்பித்தார். அந்த நேரத்திலேருந்து இதை எப்படி வந்து தமிழ்நாட்டு மக்கள் கலாச்சாரத்துக்கு உகந்ததாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிற போராட்டத்தில் தான் அதை நான் இருந்த வரைக்கும் நான் நிறுத்தி வச்சுருந்தேன். அதன் பிறகு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் போட்டிருக்காங்க. அதனால் வந்து இது அந்த டைமில் நான் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னே நான் பதவி ஏற்கிறதுக்கு 2-3 மாதத்துக்கு முன்னே திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் இந்த உத்தரவை பிறப்பித்தார். ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருப்பதால் மத்திய அரசு முயற்சி மேற்கொண்டு ஜல்லிக்கட்டு நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஜெயந்தி நடராஜன் கேட்டுக் கொண்டார்.